Hotel, but he made it all cheap and best buddy. Piece of this. You eat a bullshit at roadside and you need a star hotel? நான் பரமசிவம் ஆயிட்டேன் ஏதாவது இதா இல்ல எல்லாத்தையும் காலி பண்ணி கல்லல உட்காந்துக்கிறியா? ஏய் சண்முகா இருக்கிற ஆயிரத்து பூரா சூடா அனுப்பிடுறா. ரெண்டு பரோட்டா சிசியா சீக்கிரம் பிரை சைடு சென்னர் இருக்கு. சிக்கன் ஃப்ரை, மட்டன் ஃப்ரை, மட்டன் பாயா, சிக்கன் ஃப்ரை. எழுதி வாங்குங்க. இந்த குணட்டெல்லாம் அவங்கிட்ட போய் குணட்டு. ஓ, ஜிஞ்சர் சிக்கன், பட்டர் சிக்கன், சொரா, எரா, கொரா, சிக்கன் பிரியாணி. என்ன இருக்கு? ஜிஞ்சர் சிக்கன், சில்லி சிக்கன், பட்டர் சிக்கன், எரா, சொரா, கொரா, சிக்கன் பிரியாணி. ஏண்டா கேக்குறேன்னா சொல்ல மாட்டியா? போதை போட்டு நம்ம உயிரை வாங்கிட்டானு. எல்லாம் இருக்குது, உங்களுக்கு என்ன வேணும்? சகீலா வேணும், தரையா? சகீலாவா? இங்க இருக்க அடுத்த முதல் கேளுங்க. எல்லாத்துலயும் ஒண்ணு ஒண்ணு எடுத்துனாப்போ. டேய் கோபி, இந்த டேபிள் கவுண்டரா? இது வேலைக்கு ஆகாது நினைக்கிறேன். ஏய் என்னன்னா வெறும் பையன் நினைச்சா? துட்டா பாடுறா பாடுறா துட்டா. போல போய் எடுத்துனா அப்போ. ஏய் உனக்கு கூட என்ன வேணுமோ வாங்கிக்கடா, நான் காசு தரேன்டா, சாப்பிட்றேன். மணினா சும்மா சினிமா வட்டாரமே மிரல். உனக்கு என்ன பத்தி இப்ப தெரியாது, போக போக தெரியும். தொட்டு கும்பிட்டுக்க மூதேவி, இது சாதாரண கேமரா இல்ல, நம்ம இளையதளபதி விஜய். நம்ம கேமராவுக்குள்ள சிக்கிட்டு தானே பெரிய கேமராவுக்குள்ள போனாப்ல. அல்டிமேட் அசித் சாரு இன்னைக்கு புதுப்பட ஆரம்பிச்சாலும் நம்ம டச் இல்லாம ஒரு ஸ்டில் வெளியில போகாதுல. இவளைய நம்ம சியா விக்கிறோம். சேது படத்துல ரெக்கமெண்ட் பண்ணதே நான் தானே. ஆமா, தந்தூரி சிக்கன் சொன்னியா இல்லையா? டேய் சொன்னே இல்லையடா. அண்ணே ஆர்டர் பண்ணேச்சனே. டேய் பையா ஒரு பிளேட் சீக்கிரம் கொண்டு வரா. இதுக்கு தான் அண்ணா இது மாதிரி ஹோட்டல்ல வர மாட்டேன். ஒரு நிமிஷம் வந்தறனே. ஆமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண தெரியுமா? என்ன சொல்லுங்க? அதாப்பா நடிப்பு. என்னன்ன இப்படி கேட்டுப்பட்டீங்க? இப்ப பாரு. டேய் போடா. பெரிய அஜித் நடி கொண்டாரு. நான் ரெண்டு மட்டன் பாயா பார்சல். யா 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 அசடி யா யா. ஹே 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 6 கப்பர 7 என்ன எதிர்க்கிறவனுக்கு நான் யமன், மொத்தத்துல நான் ஒரு சிவன். என்னடா பஞ்சு டைலாக்னா பேசுற? சார் இப்படிலாம் பேசினாதான் சார் ஹீரோன ஒத்துக்கோங்க. வயவுல சோத்த வாங்கி கொடுத்துட்டு ராத்திரியில பயமுத்துற உட்காந்துல சர்க்கஸ் கரடி மாதிரி மூஞ்சி முகரை. ஏய் சரியா என்ன கடைசி வரைக்கும் ஜெயில இருக்கலாம்னு முடிவு பண்ணியா? ஏய் என்னடா ஜெயிலுக்கு பெருசா வேபுத்திருக்க? அரக்கை எடுத்துக்க 2.5 வருஷம் தானே இவ்வளவு போட்டாங்க. போடட்டும், இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் இவ்வளவு போடட்டும். வெளில வந்துட்டேன்ல. இந்த வார யோகி, இனிமே மெட்ராஸ ஒருத்த நிம்மதி இருக்கக்கூடாது. எவனா தானே அடிச்சு சாப்பிட வேண்டியதான். ஏண்டா சரியா, உங்க அண்ணன் தான் ஜெயிலுக்கு கேஸ்னாலேரா? நீ வேணா அவன மாதிரி ஆகுது. இவனே ஏன்டா செட்டி சேர்க்கிறா? ஏய் இவன் பெரிய யோகியை நான் கூப்பிட்டு எடுக்க போறேன். என்னடா செஞ்சாம? நான் அது தெரிஞ்சு செய்யறேன். இவன் தெரியாம எவ்வளவு வேலை செய்யறேன் தெரியல. என்னடா மறைக்கிறேன்?
ஏ அத்தவரா, என்னதான் தேய் தேய் வேலை செஞ்சாலும் 50 கூட தேத்தமில்ல. எச்சிருக்கணும் கை வேலையும் தரமாட்டான். அதை வாங்குறதுக்குள்ள நாக்கே தொங்கி போயிடுது. இந்த நாரப்பையன் ஊர்ல உழைச்சுதான் முன்னேறினாக்கா கூத்துல ஒன்று சாக வேண்டியதான். ஏய், ஏதோ டெய்லி சின்ன சின்னதா பண்ணி ஜாலியா தண்ணி அடிச்சிட்டு இருக்கோம். இதே மாதிரி நமக்கு வேணாம்பா. ஏய் புறா தொம்ப அட்வைஸ் பண்ணிக்கிட்டு நீ திண்ட திணிக்கு நாம என்ன கல்லோட சம்பாதிக்க முடியும்? இருக்கட்டும் அடிச்சு விட்டுனா தானே முடியும். அது மட்டும் இல்லையே, இவனு மட்டும் தான் வாட்டத்திலே பிறந்திருக்கானே, நாம என்ன நக்கி விட்டியா பிறந்திருக்கோம்? என்ன சொல்ல வரேனா? ஏய் நீ எங்களோட இருந்தாரு, இல்லை கிளம்பி போயிட்டேரு. என்னடா மூளையே இல்ல, Thank you.
கடுஞ்ச நாத்தத்துல சிங்கார சென்னை போற்றி குள போவாம புளி அடுங்கத்தியுமா வளர்ந்த வேணானே நானே நல்ல சொக்க போட்டு கிண்ணு கண்டதையும் துண்ணு கிண்ணு காரு வேலை காடு ஒட்டு நிப்பனே இனி எவனுக்கும் வெட்டு நானும் வைப்பனே மாமன் எனக்கு நீ தெரியுமே பில்லா ஜெயக்கொடி ஜெயக்கொடி பறக்குது ஜெயக்கொடி கொடி பிறகுது நம்மள கொடி போலீஸு புச்சா காதுல கம்பி விட்டு கக்கா போற வழி அடுத்துருவோம் இந்த உலக அல பிறந்தானோ சும்மா மூடிட்டு ஆடு பொம்புக்கு உங்குதன்னா சேர்ந்த பாவத்தாலே சரிய உன்ன சுமக்கிறேனே ஏன் தலைக்கு மேலே எப்பத்தான் எப்பத்தான் பெத்தாலடா உன்ன உங்க ஆத்தா அவனே ஓட்டு வாண்டவோ மூஞ்ச பாத்தா இன்னும் சவு வரலையோ இன்னும் சவு வரலையோ ஏ உசுர வாங்கில எத்தனைய குடிகெடுக்க போற இந்த பூமியில சீக்கிரத்து சாவேணோ சுடுகாடு போவேணோ பழகுடிய நாங்க எடுக்க காத்திருக்க அதுக்கு தவங்கோட நான் கூட்டாளியா சேர்ந்திருக்கேன் நான் எங்க பிரிச்சா நான் கோடி போற நிரோதம் போற சிட்டுக்குள்ள பெரிய தாதா வைக்கிறேன் நீய ஊழ கும்பிடு போட்டு பிழைக்கிற நீ என்ன தாதா வாக்க போறியா ஊரை சுத்துற மாமட பையலே எனக்கு ஒரு மவுத்து இருக்குதடா மதுரை பக்கம் வந்து கேளுடா நடந்தா அதிரும் அலரும் அடக்கி வாசி இல்ல அழிச்சிடுவே Thank you.
பாஜர மேல நாக்கு தூக்குறான். மதுரைக்கார மதுரைக்கார மண்டைய பழகிற வழி ஆடி உனக்கு வேட்டைக்குதான் பயம்லாம் வீட்டுக்குள்ள வந்துட்ட, இங்க வந்தா ஒழுங்கா இருக்கணும், சேட்டை கிட்டலாம் பண்ணக்கூடாது. என்ன பார்த்து இருந்துக்க, பசியில கடிச்சு தின்ற போறேன். மெய்யோடு நெய் கொண்டு போனால் ஐயனை நீ காணலாம். ஆர்டர் ஆர்டர் ஆர்டர், உள்ள வரலாமா? யாரா நீ? என்ன பார்த்தா தெரியல? பார்த்தோன்னு தெரியறதுக்கு நீ என்ன பரங்கி மலையா? பண்ணாத, சாமிக்கு மாலை விட்டுருக்கே, திட்ட விடாத. யாரா நீ? அண்ணே, என்னை வாச்சும் தெரியுதல்ல அண்ணே. உன்னை எவ்வளவு சீக்கிரம் மறக்க முடியுமாடா? ஆமா, இந்த நர வளர்த்த துறை யாரு? சக்சஸ் கை உண்ண உன்கிட்ட பிரம்ப பண்ணி காட்டின. ஏ உதவி, நீயா? ஆமாண்ணே, உங்க கேமராக்குள்ள வந்த ராசி ஒரு புது படம் கமிட்மெண்ட் ஆயிட்டேனே. பாம்பேல இருந்து கார்ப்பரேட் கம்பெனி ஜஸ்டிஸ் கோபிநாத் ரீமேக் பண்றாங்க, பெரிய பட்ஜெட்ல. அத நான் தானே ஹீரோ? ஏண்டா சிவாஜிக்கு ஆல்டர் நீந்தானா? இதுல என்ன டவுட்? நல்ல வேலைடா, இந்த குடுமையை நான் பாக்க சிவாஜி சார் உயிரோட இல்லடா. சரி, இங்க எதுக்கு வந்திருக்க? நான் உனைய வாழ்த்தணுமா? டைரக்டர் உடனே மேக்கப் டெஸ்ட் எடுக்க சொல்லிட்டாரு. என்ன இருந்தாலும் உங்க டச் இல்லாம ஹீரோ நடிக்க எனக்கு இஷ்டம் இல்ல, அதான் உங்ககிட்ட வந்துட்டேன். அப்பதான் டாப் ஃபைவ் ஹீரோஸ்ல அண்ணன் சேர முடியும். மணி, இதுனா சினிமாவுக்கு வந்த சோதனைடா. கோச்சிக்காதீங்க,
நான் ஜெயிச்ச நீங்க ஜெயிச்ச மாதிரி தானே எப்பறா என்னோட இரண்டாவது படத்துக்கு நீங்க தான் கேமராமேன் இந்த ஒரு போஸ்க்கு ரெண்டாவது படத்துக்கு 2 ரூபா சம்பளம் வாங்கலாம்னே என்ன 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 சூப்பர் என்ன மாதிரி நடிச்சிருக்கா ஏய் கல்லின்ரா ஆர்டர் 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 ஆஹா சூப்பர் கொடுங்கனே வாணகத்தவனே மதியாரியா வெளியில போ இல்லனா எடுத்ததெல்லாம் டெலீட் பண்ணிடுவேன் எல்லாரும் எங்கடா போனீங்க பூரா சுதாரி பாருங்கடா பூசா ஒருத்தன் வந்திருக்கான் சொல்லுமே டேய் அந்த ஊசி பாட்டை நம்பி போறா உள்ளத்துல இட போறா ஏய் கடை பறிக்கிற போடா ஒழுங்கு
ரொம்ப நாள் ஆச்சு. என்ன பத்தி தெரியாது உனக்கு? எந்திரிச்சு நின்னா தெரியும். போலீஸ்காரங்கிட்டயே முறைச்சுக்காத, மரியாதையா கண்ணை கொடுத்துட்டு வெளியே போடா. டேய், என் கண்ணை கொடுத்துரு. தப்பா பேசாதடா. இது நல்லா இல்லடா. ஆமா ஆமா, நீ செய்யறது மட்டும் ரொம்ப நல்லா இருக்காது. கழட்டு. ஏண்டா நீ ரைடுக்கு வந்த லட்சம் அதுதானா? விளங்கும்டா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு. சார், போலீஸ் ஸ்டேஷனா சார்? ஹோட்டல் சுனாலிருந்து பேசுகிறோம் சார். இப்போ வந்து நஷ்டப்பட்டு போயிட்டேன் சார். சீக்கிரம் வந்து என்ன காப்பாற்றுங்க சார். வாங்க சார். Thank you.
திருவான்மூர் காலிங் கண்ட்ரோல் சார், ஓவர். டிஎன் 04F 4646 டான்சர் கார் 1 இரமணி ரோட்ல அபாயம் நிக்கு சார். ஓவர். தேங்க்யூ தேங்க்யூ கண்ட்ரோல். யோ, ரெய்டுக்கு போயிட்டு கண்ணை தொலைச்சிட்டு வந்தேன் சொல்றிய, வெக்கமா இல்ல? இதுல நான் என்ன பண்ண முடியும்? கண்ணு தெஃப்ட் ஆயிடுச்சுன்னு எஃப்ஐஆர் போட்டு ரிப்போர்ட் எழுதி உன்னை சஸ்பெண்ட் தான் பண்ண முடியும். இதுல என்ன எப்படி அட்ஜஸ்ட் பண்ண சொல்ற? ஒரு ரெண்டு மூணு நாள் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா நான் எப்படியாவது. யோ, புரியாம பேசாதயா. எடுத்துவன் மிஸ்யூஸ் பண்ணிட்டானா, ரெண்டு பேரும் சேர்ந்துல உள்ளர போனோம். சென்ட்ரி ரிலீஸ் புக்ல சைன் பண்ணி தான் எடுத்து வந்திருப்ப. அதான் சார், வெல்ல காம்ஸ்ல இருக்கிற மாதிரி ஏதாவது கிரியேட் பண்ணிட்டா அதுக்குள்ள நான் கண்டுபிடிச்சிருவேன் சார். உன்னோட சேர்ந்து என்னையும் தப்பு பண்ண சொல்றேன். விளங்கிடுயா தப்பார். எவ்வளவு சீக்கிரம் வரலாறு. நல்லா இருக்கீங்களா? வணக்கம் சார். ஆ, இருக்க இருக்க. இவங்க யார், உனக்கு என்ன செக்யூரிட்டியா? போய் வெளியில இல்லைங்களா சார்? இவங்கெல்லாம் நம்ம பிள்ளைங்க சார். தெரியும் தெரியும், போய் வெளியில இல்லைங்கடா. ஏய், கொஞ்சம் வெளியே இருங்கடா, உட்காரு. என்ன ஏசி சார், காலையிலே ரொம்ப கோவமா இருக்கு. நான் மாமே, காலையில ஏசி சூடா இருக்கறப்பல ஆட முடியாது. ஏய், கூலா ஏதா குடுக்குறது? மாமே வீட்டு போணுமா? போடா. கட்ட பஞ்சாயத்துல வருமானம் பத்தலன்னு தெஃப்ட் ராபரி அப்படியே கொலையும் பண்ண ஆரம்பிச்சிட்டா. என்னாச்சு, இன்னைக்கு வேற ஒருத்தர் கிடைக்கலையாக்கும். அப்ப உன் ஏரியால வேற எவனோ பூந்துட்டாங்கிற, உனக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்கிற. இல்லையா இல்லையா? என்னை மீறி என் ஏரியா உள்ள எவனும் வந்துட முடியாது சார். அதைத்தானே நானும் சொல்றேன், உன்னை மீறி உன் ஏரியால வேற யாரும் வர முடியாதுன்னு. இத நீ தானே பண்ண? இத பாரு. சென்னையில் கொடூரம், மாடி வசி வியாபாரி படுகொலை. என்னங்க இது, கழுத்தறுத்து காசு சம்பாதிக்கன்னு சொல்லி திருநெல்வேலிக்காரனுக்கு பழக்கம் இல்லைங்க. இந்த பாரு திருநா, இது சீரியஸ் மேட்ரு. இந்த வாரத்துல மட்டும் ரெண்டு அட்டம்ட் ஆயிருக்கு. நேத்து ரைடுக்கு போன இவர்கிட்ட இருந்து கண்ணை திருடிட்டு போனது கட்டாயமா உன் ஆளுங்களா தான் இருக்க முடியும். என்ன சார், காலையிலேயே கூப்பிட விட்டு கண்ணை காண கழுத்தறுத்துன்னு சொல்லி கதை சொல்லி இருக்கு. பாரு திருநா, உனக்கு நான் எவ்வளவு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அவன் கண்ணு கண்ணு மட்டும் எனக்கு நல்ல ஞாபகத்துல இருக்கு. ஆமா சார், நான் பார்த்தேன் சார். விட மாட்டேன், அவனை அவனை கண்டுபிடிச்சிடறேன். என்ன விலகிறீ, நீங்களும் கூட சேர்ந்து பேசிக்கிட்டே இருக்கீங்க. வந்த பசங்கள யாராவது அப்படி இருந்தாங்களா? இல்ல இல்ல. அப்புறம் ஏன் என்னைய கேக்குறீங்க? வீட்டுல போய் விசாரிக்க மத்த பசங்கள்ட்ட. இருந்தா சொல்லி நானே கூட்டிட்டு வரேன். போதுமா சார்?
உடம்பு சரியில்லடா. உடம்பு நல்லா தானே இருக்கு. ஏய் சொல்றல்ல, ரெண்டு நாள் கழிச்சு நானே வந்து அவரை பாக்குறேன்னு போய் சொல்லு. நம்ம மேட்டர் எல்லாம் திருநாக்கு தெரிஞ்சு என்கொயரி நடந்துட்டு இருக்குப்பா. பேக் சீட்ல ஒரு குழந்தையோட பெட் இருக்கு சார். உள்ள வேற எதுவும் டேமேஜ் இல்ல சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். I'm here. Stop. What's happening here? Ni yaar, I'm a citizen of India. I want to know what is happening here. Poda. Inda area inspector. Poda. Na maatam. Iriya avana paathu. Oh. வானம்மா கையில கட்சிட்டு விசாரணை பண்ணமான்னு இல்லாம போலீஸ்கார்ட பையில கை வச்சு அத அவன் வேலைக்கே வெயிட் வச்சுச்சு. இப்ப அந்த மேட்ரு பெருசாகி திருநாட போச்சு. போனா என்ன குடுங்கிருவார? என்னப்பா நைட் விவரமா எஸ்கேப் ஆயிட்டா. அங்க ஊடு வந்து சேர்ற வரைக்கும் ஒரே டென்ஷன் தான் திருட்டா. ஏய் கசாம் வா. ரவுடிங் கம் 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 ஸ்மெல் ரவுடிங் கம் ஸ்மெல் 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 இல்லை உண்மையை சொல்லுங்கடா. திருதர்னு முழிக்கீங்க, உங்களை எவனா செஞ்சீங்களாடா? தலைவா உனக்கு தெரியாது, நாங்க ஏதாவது செஞ்சிருவோமா?
எனக்கு தெரியாம எதுவும் செய்ய மாட்டீங்களா நீங்க? எனக்கு தெரியாம தானடா பிளாசா காம்ப்ளெக்ஸ் எல்லாம் போய் கலெக்ஷன் பண்ணீங்க. அதெல்லாம் சின்ன மேட்டர் தலைவா. மாம்பெரிய மேட்டர் உன் கைக்கு தெரியாம செய்ய மாட்டான் தலைவா. செய்ய முடியுமா? இல்லை அதான்டா உங்களை எல்லாம் கூப்பிட்டு வான் பண்றேன். உங்களுக்கு தெரிஞ்சு வேற யாராவது சம்பந்தப்பட்டிருந்தா உடனே என்கிட்ட வந்து சொல்லணும். புரிஞ்சுதா? போங்க ஒழுங்கா இருந்து கடா. என்னல வெளியில வந்து கையில காசு இல்லைன்னு ஏதாவது பண்ணலாம்னு பிளான் பண்ணிட்டியா? படத்துக்கு போயிருந்தீங்களா? டேய் அவன் சொல்றான் இவன் காலையில தான் வந்தான்னு சொல்லி என்னடா படத்துக்கு போனன்னு சொல்றீங்க? புடுங்க போனீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, மழை வந்துருச்சு, அதான் கொஞ்சம் ஒதுங்கி நின்னுட்டு வந்தான். வேற ஒண்ணும் இல்ல. அங்க எங்க துட்டுக்கா எதுவும் செஞ்சிடல நீங்க? எங்களுக்கு என்ன தெரியும், எங்களை கூப்பிட்டு விசாரிச்சுக்கிட்டு நாங்க எங்கேயும் போல, இங்கதான் இருக்கோம். அது ஒரு போதை பாட்டுனே, நீ அதை ரொம்ப டீப்பா விசாரிச்சு பெரிய லாக்கி விட்டுறதா? போதை பாட்டினா போதையில எதுவும் செஞ்சிருப்பானோ? நாங்க எதுவும் செய்யலங்க, சொன்னா நம்புங்க. டேய் வாடாங்க, என்னடா நினைச்சு கொடுத்துட்டு வாடாங்க. நீ ஏதாவது சம்பந்தப்பட்டிருக்கேன்னு தெரிஞ்சது கொன்றோம் கொண்டு போடா 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 மோரிக்கிறான். இவன் ஒருத்தன் திருநா பேசுறேங்க. என்ன திருநா? காரணம் கண்டுபிடிச்சியா? வந்து அரை மணி நேரம் தான் ஆச்சு, விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். போடா. இனியா திடீர்னு மரியாதை குறையுது சார்? அங்க இல்ல சார், இங்க சார். நீ விசாரிச்சுக்கிட்டே இரு, உன் ஏரியாவுல இன்னொரு சம்பவம் நடந்துருச்சு. அட நீங்க என்ன சார், ஊர்ல எவன் எது செஞ்சாலும் என்னதான் கேப்பீங்க போல் இருக்கு? நான் ஒருத்தன் தான் உங்க கண்ணுக்கு தெரியறானா? மெட்ராஸ்க்குள்ள வேற எவனும் ரவுடியா இல்லையா? இருக்காங்கன்னு எங்களுக்கும் தெரியும். ஆனா சம்பவம் எல்லாம் உன் ஏரியாவில தான் நடந்திருக்கு சார். விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன் சார். செஞ்சனா எவனும் தானா வந்து ஒத்துக்க மாட்டான் சார். இந்த கதையெல்லாம் என்கிட்ட சொல்லாத, உனக்கு ஒரு மூணு நாள் டைம் தர்றேன், அவ்வளவுதான். நீங்க சொல்றது புரியுது, நான் விசாரிக்கேன் சார். விசாரிச்சு நானே கூட்டிட்டு வரேன் சார். நீங்க ஒண்ணும் பண்ண வேணாம் சார். வைங்க சார், யாரும் சிக்கலன்னா நானே வந்து சரண்டர் ஆகிறேன். இல்லை என்னடா லூசு வெள்ளைங்கிற இந்த குடத்தில் கொட்டிடறான், யாராடா இருக்கும்? அண்ணே நான் தான் காலையில் சொன்னேன்ல, அந்த கொட்டி வாங்க குணாமல் தான் டவுட்டாக இருக்கு. அவனை பிடிச்சி நாள் தட்டட்டு எல்லாம் தானாக வரும் பாரு. நீ ஒரு ஆள் சொல்லு, நான் போய் கூட்டுறேன். இப்போ இவன் ஒத்தன்டா குணா புண்ணான்னு சொல்லிட்டு. டேய் அவன் சூடாக இட்லி சாப்பிடே பயப்படுவான்டா. போடா வேலையேற்றவன். சுமதி குடிக்கதா கொண்டா. டேய் வெக்கமா இருக்கடா, நம்ம ஏரியாவில் எவன்டா புதுசாக முளைச்சிருக்கான்? இங்கே பாருங்க. என்னமோ கொன்றுவேன்ற, எனக்கு ஒண்ணு வாழணும்னு ஆசை இல்ல. கொல்லு வா. ஏய் இவன் என்னடா லூசாடா இவன். நீ கொல்லுவியா? நாங்க செஞ்சதை பாத்தியா நீ? இல்ல யாராவது வந்து சொன்னாங்களா?
டாக்டர் ஆர்த்தோ சொக்கலிங் வந்து இந்த கேஸ பாத்துட்டாரா? He'll come only at 7, டாக்டர். அவர் வந்து பார்த்தோன்னே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. நான் நைட் திரும்ப வந்து இந்த கேஸ பாக்குறேன். டாக்டர் பக்தா? Yes, I'm inspector Kanna. What do you want? பேஷண்ட் என்கொயரி பண்ணு டாக்டர். No. பேஷண்ட் ட்ரௌசியா இருக்காங்க. வைட்டல்ஸ் இன்னும் ஸ்டெபிலைஸ் ஆகல. இப்போ போய் என்கொயரி பண்ணுங்கறீங்க? Not possible at all. போங்க, நாளைக்கு பாத்துக்கலாம். பேஷண்ட் கூட யாரும் இருக்காங்க. சரி, ஓகே. ஏய், என்ன பெரிய புடுங்க? என்ன கையில மோஷன் வந்து உட்கார்ந்திருக்க? இந்த ஏரியால மத்தவங்கள முறைக்க மாதிரி முறைக்காத, சாவடிச்சு சங்கு ஊதிருவான். ஏய், கவனிறா, உங்க அண்ணா அங்க நகை கிட்ட எடுத்து எங்கிட்ட வச்சின் பண்ணிறியா? ஏய் சப்ப, அவ மட்டும் இல்லன்னு வையே. உங்க அண்ணா சொல்லலாம், எங்க இடத்துல ஒரு வா வச்சிருவான் பெருதுனா. போடா, ஏய் போடா, வேலைய பாடுறா. ஏய் டுபுக்கே, நீ என்ன பெரிய ஆளாயிட்டிய? நம்ம பண்ற வேலைக்கெல்லாம் மேட்டர் பெருசாச்சு, நான் திருநா வேணும்டா. ஏய் சடையா, உங்க ஆளுக்கு அட்வைஸ் பண்ண மாட்டியா? அண்ணன் கேக்குறாரு, தெரியல. Hey!
வந்து உள்ள என்ன பாரு வா.
இதை உன் புருஷன் கிட்ட சொன்னா நீ உன் குழந்தைய உயிரோட இருக்க மாட்டீங்க. சீக்கிரம் கூட எவ்வளவு நேரம் எடுமா? நான் வந்துட்டேன். கலவிட்டவங்க மேட்டர்லாம் சொல்லிட்டேன், மூஞ்ச தந்துறீங்களா? சீக்கிரமா சார். தல நான் சொன்ன கோயந்தேன் நூறு தான். ரெண்டு கட்டு சேர்த்து விடு சார். ஏய் சீக்கிரம் காப்பி ஏத்துனாடி. என்னத்த? இதான் பார்ட்டி. நீதானா அது? Carol and Lyndon, you have come here together in this church to be joined in holy matrimony. And so, in the presence of this church, I ask you to state your intentions. Carol and Lyndon, have you come here freely to give yourselves to each other in marriage? Yes. Will you love and honor each other as man and wife for the rest of your life? Yes, we will. Will you accept children lovingly from God and bring them up according to the law of this church? Yes. Carol, take this ring as a sign of my love and fidelity. Lyndon, take this ring as a sign of my love and fidelity. I now call upon all present here to witness that Carolyn and Lyndon have been joined together in holy matrimony. I now pronounce them husband and wife. What God has joined together, let no man divide. Amen. 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 God bless you. Oh, ah. நல்ல யோசிச்சா இந்த முடிவு எடுத்தியா? அப்படி என்ன அவசியம்? Money can change the quality of a person or things. 50 crores. I want to own it. Carolyn and I kalyana pannikitta irukana ore reason adha adukaga innoru thangalandhukku nee appa vaagradhu mudi pannitiya naalai unakku periya problem varadhu varadhu andha kulandhai enna pannanum adu porandhadhukku appuram na mudi pannuven. என்ன சார், இப்போவாவது என்கொயரி ஆரம்பிக்கலாமா? பேஷண்ட் என்ன கண்டிஷன்ல இருக்காங்க? எப்போவாவது கண்ணு முழிச்சு பார்க்குறேன். கான்ஷியஸ் வரும்பொழுதெல்லாம் என் குழந்தை எங்க, என் குழந்தை எங்கன்னு கேட்குறேன். என்னால் பதில் சொல்ல முடியல சார். ப்ளீஸ், எப்படியாச்சும் என் குழந்தைய கண்டுபிடிச்சு கொடுங்க ப்ளீஸ். என்ன சார், அவங்ககிட்ட இன்னும் நாங்கள் என்கொயரியே ஆரம்பிக்கல. அதுக்குள்ளே குழந்தைய கண்டுபிடிச்சு கொடுன்னு சொன்னால் இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டுருக்கு சார். என்ன சார் என்கொயரி? அவள் ஃப்ரூட் ஷாப்லேருந்து வர்றதுக்குள்ளே குழந்தைய காரோட ஒருத்தன் தூக்கிட்டு போயிருக்கான். இதுதான் நடந்திருக்கு. இதில் விசாரிக்கிறதுக்கு என்ன இருக்குது? இங்கே பாருங்கள், இவகிட்ட நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு. அவனை தேடி கண்டுபிடிச்சி குழந்தைய கொடுங்க சார் ப்ளீஸ். சார், நான் சொல்கிறத நீங்கள் இன்னும் சரியாக புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன முதல்ல புரிஞ்சுக்கோங்க இன்ஸ்பெக்டர். எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் சந்தோஷம் எல்லாமே எங்கள் குழந்தை தான். அது கிடைக்கலன்னா நாங்கள் செத்துருவோம் இன்ஸ்பெக்டர், செத்துருவோம் ப்ளீஸ் ப்ளீஸ்.
என்ன வேணும்? I'm Lyndon Fernando. என் பேரு லிண்டன் பெர்னாண்டோ. அதுக்கு நான் என்ன செய்யணும்? சர்ச்சில் வந்து மணி அடிக்கணுமா? பாட்டை புடிச்சதில்லையா? லாஸ்ட் நைட் தேர் வாஸ் அன் ஆக்சிடென்ட். சாரி, நேற்று ராத்திரி நடந்த ஒரு ஆக்சிடென்ட்ல இந்த குழந்தை மிஸ் ஆயிடுச்சு. ஐ சஸ்பெக்ட் யாரோ திருடிட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எடுத்தவங்க நிச்சயமா பணத்துக்காக தான் எடுத்திருக்கணும். எனக்கு தெரிஞ்ச எல்லா ஏரியாலையும் நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். உங்க ஏரியால இந்த குழந்தை யார்ட்டே இருந்துச்சுன்னா தயவுசெய்து கண்டுபிடிச்சு கொடுங்க. ஏண்டா ரவி, காலையில இருந்து எல்லா கம்ப்ளைண்டும் நம்மள்ட்டே வந்துட்டு இருக்கடா. பேசாம ஸ்டேஷனை வச்சு நடத்திடலாம் போல இருக்கு. ஆமா தலைவா, ஐஜி லுக் வந்துட்டு அப்படியே இருக்கு. அப்படின்ற அப்பே, இது போலீஸ்ல சொல்லுவா நீ? மேட்ரு போலீஸ்ல சொன்னா உயிரோட எல்லாம் கண்டுபிடிச்சு தருவாங்க. எனக்கு அந்த குழந்தை வேணும். போனாமா? யாரோட குழந்தை? என் வைஃபோட குழந்தை. இவன் தான் புருஷனா? இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் வீட்டுக்கு வரல? மொத்தம் நுவே தாகிந்து கொஞ்சம் ஏன் குழந்தைக்கும் வை. நைட் வேலைக்கு போறானா என்ன? நீ திருப்பி திருப்பி அதே கேட்டுக்கிட்டே இருக்க, உனக்கு எதுக்கு அதெல்லாம்? ஏன் சொல்ல மாட்டியா? சொல்றதுக்கு என்ன இருக்கு? இந்த நானே வேலை பாக்குறதுக்கு உனக்கு மொல்ல ஏதோ செப்பி நேனும் நம்பி ஏமாந்துட்ட. வயித்துல 3 மாசம்னு தெரிஞ்ச உடனே ஓடி போயிட்ட. இனிமே எங்க வர போற தொங்க சச்சினோடு? நான் அதுக்கெல்லாம் கவலைப்படல. ஏதோ என் குழந்தைக்காக இப்படியே இருந்துட வேண்டித்தான். மாமா நானா செப்பினட்டும் ஆ லாரி புரோக்கர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஊர்லயே இருந்திருக்கலாம். இந்த குமார பைய பேச்சு கேட்டு இங்க வந்து நாசனமாய் போயானோ. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? அதை விட அம்மா, உன் பொண்ணாடி என்ன பெத்த மகாராணியா? விட பால் கூட இவக்குண்டா நீ என்னமோ தூக்கி தூக்கி தெரியுற. அதை விட அவளுக்கு வேற என்ன வேலை இருக்கு?
எப்ப பார்த்தாலும் பால் கொடுக்காம எங்க போய் சுத்து வரலாம். இதெல்லாம் ஒரு ஜென்மம். உன் பொண்டாட்டி செத்து போயிட்டாளா இல்ல என் புருஷ மாதிரி ஓடி போயிட்டாளா? என்னடா அம்மா இக்கடா செப்புக்குண்ட இருப்பேன். நே என்னோட குழந்தை சொன்னான். ஆமா கரெக்ட் பண்ணா பெரிய அமௌண்டா பாக்கலாம். பெரிய அமௌண்டா? ஏய் என்ன மாட்ரி பாது யோகி. இந்தா யோகி எங்கிருந்து நெஞ்சு எப்படி போகுது? ஏய் என்ன பா ஆத்துக்கு இருக்கிற பொம்பளை கடத்த போறீங்களா? ஏய் இந்தா இந்த போட்டோ கொடு. ஏய் என்ன பா குழந்தை மேட்டரா இருக்குது? சூப்பர் மேட்ரு. இது மட்டும் நம்ம கையில கடிச்சு வச்சுக்கோ. லம்ப அமௌண்ட் தான். அப்பா கொலை கொள்ளன்னு ஆரம்பிச்சு பால் குடிக்கிற குழந்தை வரைக்கும் வந்துட்டீங்க. பாத்துக்கப்பா எங்களுக்கு தெரியும். நீ கவனிரு இந்த குழந்தையோட பெரிய கோடி சொல்றா. இதை மட்டும் உசாரி பண்ணி கொடுத்துன்னு வச்சுக்கோ. எவ்வளவு கறக்கலாம் சொல்ல அவங்கிட்ட. ஆமாப்பா இந்த மாதிரில கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணோம்னாக்கா நம்ம லைஃப்ல செட்டில் ஆயிடலாம்னு நினைக்கிறேன். குழந்தை குழந்தைன்னு இதெல்லாம் மேட்ரு. அப்ப மேட்ரை கொண்டு வர்றாங்க. வேற ஏதாவது நல்ல மேட்ரா இருந்தா சொல்ல சொல்லு. இல்லைன்னா நானே சொல்றேன். ரெண்டு நாள் யார் என்ன பார்க்க வர வேணாம். அது என்ன ரெண்டு நாள் கணக்கு? அதெல்லாம் உங்களுக்கு சொல்லணுன்ற அவசியம் இல்லை. மகளே
கூப்பிடுறாங்க.
காலையில சந்தேகப்படுற மாதிரி ஒருத்தன் குழந்தையோட சிவி சென்டருக்கு வந்ததா ஒரு லேடி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. ஆமா சார், ஓபன் இன்ஃபர்மேஷன்ல எல்லா ஸ்டேஷனுக்கும் அப்படிதான் மெசேஜ் வந்துருக்கு. ஆல்ரெடி அந்த லேடியை கூட்டிட்டு போய் டிசிஆர்பில போட்ரேட் செக்ஷன்ல உட்கார வச்சு அவனோட அங்க அடையாளங்களை ஃபுல் டிஸ்ப்ளே பண்ண சொல்லிட்டேன் சார். அதனுடைய டீடைல்ஸ் கூட உங்க டேபிள்ல வச்சிருக்கேன், நீங்க ஒரு முறை பாத்துருங்க சார். இந்த ஃபைல் தானே? ஆமா சார். இது சம்பந்தமான டீட்டெயில் வான் மூலமா எல்லா ஸ்டேஷனுக்கும் உடனே அனுப்பிடுங்க. ஓகே சார். லேட் பண்ணாம இமிடியட்டா அனுப்புங்க சார். நான் உடனே பண்ணிடுறேன் சார். சார் நீங்க கிளம்புங்க. ஓகே சார். ஜெய்சிங்
பெயராலே நமக்கு உதவி உண்டு. விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் அவரே.
ஆண்டவரே என் உயிரை காத்தருளும், ஆண்டவரே எனக்கு செவிசாய்த்து பதிலளியும், ஏனெனில் நான் உன் மீது பற்றுடையவன். உம் ஊழியனை காத்தருளும், உங்கள் பதில் ஆண்டவரே என் உயிரை காத்தருளும். நீரே என் கடவுள், நான் உன் மீது நம்பிக்கை கொண்டுள்ளேன், என் தலைவரே என் மீது இரக்கமாயிரும், ஏனெனில் நாள் முழுதும் உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன். எல்லாம் உள்ள இறைவன், தந்தை, மகன், தூயாவி உங்களை ஆசீர்வதித்து நோய் நின்று விடுவிப்பாராக. ஆமென். அண்ணா எப்படிக்கா இருக்காரு? చాలా ఆకలిస్తున్నా నేను కూడా నీ కోసమే చూస్తున్నారా? உண்மையை சொல்லு. இந்த குழந்தைக்கு அம்மா இருக்காளா இல்லையா? ரொம்ப கருக விட்ட இருக்கா? இருக்காளா? அப்புறம் என்ன, உனக்கும் அவளுக்கும் ஏதாவது சண்டையா? தண்ணி எடுத்துட்டு இன்னொரு மீன் கூட வைக்கிறேன் சொல்லு. சாப்பாடு வச்சா தண்ணி வைக்க மாட்டியா? போய் எடுத்துட்டு வா. ஐடென்டிஃபிகேஷன் வச்சு தான் ஸ்கெட்ச் பண்ணிருக்கு.
இது அவன்தானு பார்த்து சொல்லுங்க. திருடும்போதே அப்படி நினைக்கல, இதை தூக்கிட்டு வரும்போது அப்படி நினைக்க போறேன். நான் செய்யற எதுவுமே எனக்கு தப்புன்னே தோணல. ஆனா இனிமே இந்த குழந்தை மட்டும்தான் எனக்கு எல்லாரும். நான் முடிவு பண்ணிட்டேன், அதை யாரும் மாத்த முடியாது. அவன் ஜெயிச்சு எதுவும் பண்ணிட மாட்டான்ல? இல்லம்மா, அந்த மாதிரி எதுவும் நடக்காது. அவன் எவ்வளவு பணம் கேட்டாலும் கொடுத்துரு. எனக்கு என் ஜெயிச்சு வேணும். அப்படி அவன் ஏதாவது பண்ணிட்டா நல்லாருக்குமே. ஆயிருவாட்டி நீ ஒண்ணும் கோச்சுக்காத. நீ கலெக்டர் ஆனதுக்கு அப்புறம் அண்ணன் இதெல்லாம் விட்டுருவேன். ஆ சொந்தம் என்ன பேரோ, நேற்று வரை நீயும் நானும் யாரோ யாரோ தான். ஓரால் இல்லவானில் குருமேகங்களின் காதல் கேட்க இடி மின்னல் நெஞ்சை நினைக்குமா? பஞ்சம் கொண்ட நெஞ்சம் உருகது கொஞ்சம் சிறுகதை தொடர் வந்து கடல் மீது சேரும் போது, புயல் வந்து மலரோடு மோதும் போது, மழை வந்து வேளோடு போடும் போது
யாரோடு யாரும் எங்கே நீங்க
சரி அத்த விட குழந்தையோட அப்பா கிட்ட எவ்வளவு அமௌண்ட் பேசிருக்கா? தெளிவா நிறைய தானே பேசிருப்பான். என்னதான் நம்ம கூட பழகினாலும் கட்சியில வெளியூர் கிளம்பி கட்டிட்டான் பாத்தியா? நாங்க தேடி வரும்போதுலாம் மூடி தெரியல உடம்பு தெரியலன்னு சொல்லி எஸ்கேப் பண்ணி அதெல்லாம் இதுக்குதானா? சொன்னா கேளுங்கடா, நீங்க சந்தேகப்படுற மாதிரி எதுவும் இல்லை. என்ன நம்புங்க, நான் தான் அந்த குழந்தைய வளர்க்க போறேன்னு சொல்றல்ல. நம்ம நாலு பேருமே நாதாரிங்களா தெரியும். இதுல இந்த குழந்தைய வளர்க்க போறியா நீ? வேணுமா பெருசா பிளான் பண்ணிருக்கா? என்னன்னு கேளு. இனிமே இந்த குழந்தைய வளர்க்க போறனா அவ தொல்லை வரமாட்டே? நீ வரமாட்டேன். இனிமே இந்த குழந்தைக்காக எல்லாத்தையுமே விட்டுற போறேன். நீ முடிவு எடுத்துட்டா மாற மாட்டேன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா எங்க நிலைமையும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. உன்னை விட்டா எங்களுக்கு வேற யார் இருக்கா? நீ மனசு வச்சா எங்களுக்கு உதவி செய்ய முடியும். கடைசியா ஒரு தடவை அந்த குழந்தை வீட்டுக்கு போயிட்டு வந்துடும். உனக்கு வேணுங்கிறத நீ எடுத்துக்கோ. இந்த குழந்தைக்காக தான் சொல்றேன். எங்களுக்கு வேணுங்கிறத நாங்க எடுத்துக்கிறோம். நம்ம வேட்டைக்கு போற இதுதான் கடைசி. நல்லா யோசிச்சு சொல்லு. எங்களுக்காக ஒரே ஒரு தடவை. சரியா தெரிஞ்சியா? இதுதான் கடைசின்ற நமக்கு இல்லடா அவனுக்கு. என்ன சொல்ற? ஆமாண்டா, அவன் கொலை பண்ண கூட இருக்கணும். அவன் திருந்தா நம்மளும் திருந்தனுமா? இந்த மேட்ரோட ஒண்ணு அவன் உள்ள போகணும், இல்ல அவன் உசுறு போகணும். ஏய் கரெக்டா தான்டா சொல்றேன். ஒருத்தன் வேண்டான்னு முடிவு பண்ண பிறகு ரொம்ப ஃபீலிங் பண்ணாத. ஆமாண்டா, நீ சொன்னதான் கரெக்ட். என்னடா என்ன இருந்தாலும் அவன் நம்ம தோஸ்டா? தோஸ்டா, நாளைக்கே அவன் அப்ரூவமா உள்ள போகணும். போறியா நீ? தபார் ஒன்னு இருக்கனா எங்க கூட இரு, இல்ல அவன் கூட போய் சாவு. என்னமோப்பா, எனக்கு வேணுங்கிறத வாங்கி கொடுத்துருங்க. ஓடா தீனி பண்டாரம். கவலைப்படாத கேர்ல, கர்த்தர் நம்மளை நிச்சயமா கைவிட மாட்டார். ஜெஸ்ஸி நமக்கு கண்டிப்பா கிடைப்பா. அவ திரும்பவும் இந்த வீட்டுக்குள்ள வந்து விளையாண்டுட்டு இருக்கிறது நீ சந்தோஷமா பார்க்க தான் போற. என்ன வேணுமோ நான் இருக்கட்டும். நான் தான் சொல்றேன்ல, உங்களுக்கு பணம் தரேன், அதை வாங்கிட்டு நான் விட்டுருங்க. ஏய், எங்களுக்கு பிச்சை எடுத்து பழக்கம் இல்ல, வேணுங்கிறத நாங்களே எடுத்துக்கிறோம். குண்டி பேரை சொல்லி ஊத்தி குண்டி எல்லாம் பாரு சாருக்கு ஒரு கிளப்பிடுறியா? மீன் பிடிக்கிற வெள்ளம் போட்டு செய்யறானுங்க. ஆமா, இது என்ன கம்பெனி? இது குவார்டர்லாம் போட மாட்டாங்களா இதுல? ஆக்சுவலா என்ன மிஸ் பண்ணி சாப்பிட்ற நீ சொல்ல மாட்டியா? சரி வீடு, ராவே சாப்பிட்டா போச்சு. அத்தி கபடா லொட்டு லசுக்கு டப்பு டமாரண்டு பாக்கி. ஓகே சேஸ்.
ஏய், இந்த ரூம்ல இருக்க லாக்கரோட நம்பர் என்ன? எந்த லாக்கர்? உன் பெட்ரூம்ல இருக்க லாக்கர், அதோட நம்பர் சொல்லு. தெரியாது. ஏய், உன் லாக்கர் நம்பர் உனக்கு தெரியாது? இல்லப்பா, இப்ப இருக்கிற டென்ஷன்ல எனக்கு எல்லாமே மறந்து போச்சு. வேண்டாம் போய் சொல்றேன். உன் வீட்டு லாக்கர் நம்பர் வேணா நீ மறந்துருக்கலாம், ஆனா காணா போன உன் குழந்தைய நிச்சயம் நீ மறந்துருக்க முடியாது. இல்ல என்னடா பாக்குற, உன் குழந்தை எங்ககிட்ட தான் இருக்கு. நாங்க இப்ப எதுக்கு வந்திருக்கோம் தெரியுமா? உங்ககிட்ட இருக்கிற பணத்தை எல்லாம் எடுக்கதான், தரமாட்டேன் அது இதுன்னு சொன்னேன். நான் பணத்துக்கு வேண்டி என்ன வேணாலும் செய்வேன், உன் குழந்தைய கூட கொண்டுடுவேன். போதே அந்த குழந்தைய கொன்றுவியா? ஓ, சீக்கிரம் போ. உன் குழந்தை என்கிட்டதான் இருக்கு, தேவையில்லாம தேடாத. ஏன் நான் இனிமே அது என் குழந்தை. கரடி பொம்மை எப்படி இருக்கு பாரு, இது அறிதா? ஓஹோ, இது அப்புறம் ஒரு மெயின் ஐட்டம் வச்சீங்களா? இது பாரு பாப்பாக்கு. இது யாரு தெரியுதா? இதா அவங்க அப்பன், பெரிய பணக்காரனா. அவன பெரிய பணக்காரன், எல்லாம் அதுக்குதான். இன்னும் நிறைய கொண்டு வருவேன். எப்படி வளர்க்குறேன்னு மட்டும் பாரு. பட் இடையில யாராவது நினைச்சாங்க சடையில பொறுத்த நம்பர் போட்டு தள்ளிடுவேன். யோசிக்கலாம் மாட்டேன். ஏய், பேசிருக்கிற இனிமே நீ எப்படி இந்த குழந்தை வளர்ப்ப? இப்ப கூட ஒரு கொலை பண்ணிட்டு வந்தேன்னு சொல்ற, நீ எப்படியும் ஜெயிலுக்கு போயிடுவேன். இந்த குழந்தை எக்கடோ அனாதலாக பிச்சை எடுத்து திருணுமா? யாரோ எங்கேயோ தப்பு பண்ணதுக்காக நீ திருப்பி தப்பு பண்ணிடுவியா? உன் அப்பாவால நீ உன்னால இந்த குழந்தையா? இதையும் உன்ன மாதிரியே ஆக்கின்னு முடிவு பண்ணிட்டேன், அப்படிதானே? என் புருஷன் என்னை விட்டு ஓடி போன பிறகு நானும் எப்படி வேணா சம்பாதிச்சிருக்கலாம். எதுக்கு உழைச்சு சம்பாதிக்கணும்? நுவே ஆலோசிச்சு. நான் இது இன்னும் கழுத்துல போட்டிருக்கேன்னா கௌரவமா வாழணுங்கிறதுக்காக. அதான் வாழ்க்கை, அப்படிதான் இருக்கணும். முதல்ல நமக்கு நம்மள பிடிக்கணும், அப்பதான் மத்தவங்களுக்கும் பிடிக்கும். புரிஞ்சுதா? பிரயத்னிச்சே உன்னாலேயும் முடியும். அன்னி சோட்ல தப்பு சேசே வாழ்ந்து சேஸ்தூனே உண்டாரு. அவங்க சூழ்நிலை அப்படி அமைஞ்சிருக்கு. அது விதி ஆயுண்டச்சு இல்ல விரும்பி ஏத்துக்கிட்டுதான் கூட இருக்கலாம். அதுக்காக நாட்டுல நல்லவங்களே இல்லையா? அவங்க எல்லாம் இங்க இருக்காங்க. இது பாரு, நீ இதெல்லாம் வச்சிட்டு இருக்கனால இந்த குழந்தைக்கு அம்மாவாக முடியாது. இல்ல நீ தூக்கிட்டு வந்தப்ப எல்லாம் பால் கொடுத்ததுனால நானும் அம்மாவாக முடியாது. வீதியில தெரியற நாய் பூனை கூட ராத்திரி ஆன உடனே அம்மா பக்கத்துலதான் படுக்கணும்னு ஆசைப்படும். சுடு, நீ இந்த குழந்தைக்கு உண்மையிலேயே ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைச்சேனா முதல்ல கொண்டு போய் அவங்க அம்மா கிட்ட கொடுத்துடு. ஏய், குடுத்துட்டு குடுத்துட்டு உனக்கு அறிவு இல்ல? இதே கூட குடுத்து இந்த மாதிரி ஓத்தல போய் உட்கார சொல்றியா? நான் ஒண்ணு வேணும்னு பிளான் பண்ணலாம் தூட்டு வரல, அதுவா வந்துச்சு வச்சுக்கிட்டே அவ்வளவுதான். நீங்க சொல்லுங்களே சாமி, அவர் கொடுத்தா நினைச்சுக்கிறேன். இன்னும் 10 ரூபாய் அவனால முடியாதா? என்ன ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு காசு வாங்கறது எப்படி நியாயம் இல்லையோ அப்படிதான் இந்த குழந்தைய வச்சுக்கிறதும்.
குடுத்துட்டு வா, உனக்குன்னு யாராவது நிச்சயம் இருப்பாங்க. அப்படிலாம் யாரும் இல்ல. நீ சிநேகிதலோ? இது இருந்தா வருவாங்க, இல்லனா ஒரு நாய் கூட என்ன வந்து மதிக்காது. வீட்டுக்குள்ள வந்தானுங்கனே தெரியல. மொத்தம் எத்தனை பேர் வந்தானுங்க? ஐ திங்க் 3 or 4 நினைக்கிறேன். வந்தவங்கள யாரையாவது இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா? இல்லை சார், ஃபேஸ் ஃபுல்லாக கவர் பண்ணி மாஸ்க் போட்டிருந்தானுங்க. ஒருத்தனையும் ஐடென்டிஃபை பண்ண முடியல. உங்க ஒய்ஃப் அவங்கள யாரையாவது பார்த்தாங்களா? இல்லை சார், அவங்க சவுண்ட் ஸ்லீப்ல இருந்தாங்க. அவனுங்க போனதுக்கப்புறம் அவ வந்து தான் என் கை கட்ட ரிமூவ் பண்ணி. உங்க குழந்தைய கடத்தினவனுக்கும் இந்த கும்பலுக்கும் லிங்க் ஏதாவது இருக்கும்னு ஃபீல் பண்ணுறீங்களா? எனக்கு என்னவோ அப்படி எதுவும் தோணல சார். என் குழந்தைய கடத்தினவன் அந்த குரூப்ல இருந்த மாதிரி தெரியல சார். அவனுங்க அந்த மாதிரி எதுவும் டிமாண்ட் பண்ணல சார். இந்த பார் ஐயப்பா, நீ நம்ம ஏரியாக்காரனா இருக்கலாம், அதுக்காக நைட் 2 மணிக்கு எழுப்பி ஒரு தொழில்காரனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுல்ல. என்ன யோசிக்கிற? நாளைக்கு மார்னிங் 10 மணிக்கு உனக்கு அப்பாயின்மெண்ட், அப்ப மீட் பண்ணலாம். இப்ப நீ கிளம்பு. பணம் எவ்வளவு வேணாலும் வாங்கிக்க. ஹலோ பிரதர், மணிக்கு மணி ப்ராப்ளமே இல்லை, ஆனா தொழில டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். ஐயோ ஐயப்பா, அதையே வெளியில எடுத்துக்கிட்டு உள்ள வைங்க ஐயப்பா. வாடான்னு அன்பால கூப்பிட்டா வரப்போரே. இந்த வந்துட்டே பண்ணி வேலை பார்த்துட்ட. ஆறுமல்ட கம்பல் பண்ணி வேலை வாங்க முடியாதுல்ல. நான் ஒரு டெக்னீஷியன், சீப் டெக்னீஷியன். எனக்குன்னு ஒரு மூடு வேணும், அப்பத்தானே நான் ஒர்க் பண்ண முடியும். ஆள் தெரியாம அர்த்தராத்திரியில எழுத்துட்டு வந்துட்ட. மணி மாலை போட்டதுனால தப்பிச்ச. போப்போ, இந்த மாதிரி எத்தனை லுக்க நான் பார்த்திருப்பேன். போயா, இதேமா ப்ரொஃபஷனல் உள்ள ப்ராப்ளமே. படிச்சவன் படிக்காதவன் எப்படி பெரிய குலகாரன், எல்லாத்தையும் போட்டு தூண்டிதான் இருக்கு. சமாளிப்போம், அனைமலு ப்ளஸ் பாயிண்டே.
ஆனா ஆளுகர ஒரு மாதிரியா இருக்க. என்னவன காத்திருக்கானோ? ஐயப்பா வீடு திருப்பி விடு. என்ன ஃபீலிங்கா? நில்லு சாமி, நான் 4 மணிக்கு எந்திரிச்சு போய் குளிக்கணும். உன்னை பார்த்தா 12 மணிக்கு எந்திரிச்சு பல்லு விளக்குற மாதிரி இருக்கு. நில்லு சாமி. சுமேர் பிளீஸ் சிரி. உன்னை பார்த்தா புள்ளைக்கு அத்த மாதிரி தெரியலையே. ஏதோ திருடிட்டு வந்தது மாதிரி இல்ல தெரியுது. என்ன சாமி புள்ளா ஆப்பா க்ளோஸா? என்ன வேணு? மிட்ரேஞ்சு ஏக்கிற அப்ப பைப் பாயிண்ட் சிக்ஸ் எக்ஸ்போசர்ல வைக்கணும். ரெடி சாமி. சிரிக்க மாட்டியா சாமி? இரு இளையதளதி விசேயி முத முத நம்ம கேமராவுக்குள்ள வந்துட்டு சினிமா கேமராவுக்குள்ள போனாரு. அஜித் அம்மா அல்டிமேட் சாரு. எப்ப புதுப்பட ஆரம்பிச்சாலும் நம்ம டச் இல்லாம ஒரு போட்டா வெளியில போகாதுல்ல. நம்பு சாமி. அப்புறம் அம்மா சீயா விக்கிறா அவரு கூட நிறுத்த ஒழுங்கா போட்டா. என்ன சாமி திருத்து பண்ணு சாமிய? அப்படின்னா சொல்லக்கூடாது. இதுதான் என் தலையெழுத்து. கொஞ்சம் லெப்ட்ல வா. ஏன் மீட்டு லெப்ட்? கொஞ்சம் ரைட்ல வா. கொஞ்சம் உள்ள வா. ஐய என் இனர்ஜிய வேஸ்ட் பண்ணாதீ சாமி. சென்றுக்கு வா. பாடிய லூசா விடு, பாடிய லூசா விடு. பேச பிரெஸ்ஸா வை. நான் உன் மிலிட்டரி செலக்ஷனுக்கு போட்டோ எடுக்க போறேன். பச்சை மண்ணு சில்லுக்கு அவ்வளவு ஒழுங்கா நிக்குது. நீ ஒழுங்கா நிக்க பாட்ட அறிவு இல்ல. உனக்கு டென்ஷன் படுத்துறாங்க. ஐயப்படுங்க மாலை ஓட்டதுனால கட்டுப்பட்டு இருக்கேன். ரொம்ப படுத்துறடா ஒழுங்கா. ஐயய்யா அத உள்ள போய் சாமி. என்கிட்ட போட்டோ எடுக்கணும்னா நான் சொல்ற அப்படிதான் கேட்கணும். மணி போட்டோனா பேர் சொல்ல வேணாமா? என்னைய உன் அண்ணன் மாதிரி நினைச்சுக்க. அண்ணே உன் நல்லது தானே சொல்லுவே. சிரி வராம இருக்குமா? பாப்பா காது குத்துக்கு சொல்லிவிடு, வந்துடுறேன். பாப்பா தாத்தா. நாங்க இங்க ஒரு 7 இயர்ஸா இருக்கோம். நெய்பர்ஸ் எல்லாம் பழகுனவங்க தான். யார் மேலயும் சந்தேகம் இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ யூகரியா. ஹலோ ஹலோ ஹலோ. நல்லா யோசிச்சு பார்த்தேன். உங்க குழந்தை உங்கள்கிட்ட இருக்கிறதா நல்லது. எக்ஸ்கியூஸ் மீ ஒரு பிசினஸ் காலேஜ் வந்தேன். ஓகே என் குழந்தை எங்க வச்சிருக்கேன் சொல்லு. உங்க வீட்டுக்கு பக்கத்துல புதுசா கட்டிக்கிட்டு இருக்காங்கல்ல ஓபராய் டவர்ஸ் பில்டிங், அங்க இன்னும் ஒரு அரை மணி நேரத்துல உங்க குழந்தைய கொண்டு வந்து கொடுத்துறேன். நீ கேட்கறத நான் கொடுத்துறேன்.
கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல சந்தேகப்படுற மாதிரி இருந்த ரெண்டு பேரும் பெட்ரோல் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அவங்களை பிடிச்சு விசாரிச்சதுல நேற்று செத்து போன சடையனோட கூட்டாளி தான் சார். இவங்க லிண்டன் குழந்தையை தூக்கிட்டு போனவனு இவனுதான் சார். திரும்பவும் அதே வீட்டுல திருட போனப்போ அவனுக்குள்ள நடந்த தகராறுல தான் இந்த கொலையே நடந்திருக்கு சார். சார், அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், லாஸ்ட் வீக் சுனாமி ஹோட்டல்ல என் கண்ணை திருடிட்டு போனது இந்த கேங்கு தான் சார். அப்படியா? அந்த கண்ணை வச்சுதான் சுட்டுருக்காங்க சார். உங்களுக்கே தெரியும் நான் எவ்வளவு சின்சியரா டியூட்டி பாக்குறேன்னு. இல்லை, என் பேர் எதுவும் அடிபடாம நீங்க தான் சார் கொஞ்சம் ரிலீவ் பண்ணி விடணும். பார்க்கலாம் சார். இவனுக்கு தான் சார் அந்த ரெண்டு பேர். இவன் இன்பராஜ், அவன் சம்பத்து. பிரைம் எக்யூஸ்ட் யோகியோட வீடு தான் சார். உள்ள பார்த்தா சார் குழந்தையோட அவன் மட்டும் எஸ்கேப் சார். குழந்தைய பார்க்காம அவங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்களா? ஆமா தெரியும். என்னாலே முடியல. பெத்தவங்க அவங்க அப்படி இருக்க முடியும்? வா, உங்க ஒய்ஃப் என்னால ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. என்ன மன்னிச்சிட சொல்லுங்க. ஆமா, இந்த குழந்தை பேர் என்ன? நல்லா இருக்கு. என்னதான் இருந்தாலும் படித்தவங்க வைக்கிற மாதிரி இருக்குமா? நான் ஏதோ ஏழு லெவலுக்கு மீன் குட்டின்னு வச்சுருந்தேன். அது என் தங்கச்சி பேர் தான். உள்ளுக்குள்ளே இருக்கான். இந்த கீழே தான் எங்கள் அம்மாவையும் தங்கச்சியும் போட்டு பிச்சை எடுத்தேன். ஆ, ஜெசி பார்த்து. ஜெசி குட்டி, அப்பா வந்திருக்காரு பாரியா. செத்து போன மாதிரி அவங்க அம்மா செத்து போயிட்டாங்க. உனக்கு தெரியுமா தெரியாதாடா? சார் பேசாதரா? இல்ல சார். சார் இங்க ரெண்டு கத்திருக்கு சார், இங்க பாருங்க. கண்டுபிடிக்க முடியல. உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் கேட்டு வாங்கிக்கோங்க. இந்த குழந்தையோட ஒரு பீஸ் கூட ஸ்டேட் போலீஸ்ல
சென்ட்ரல் போலீஸ் தேடினா கூட எங்கேயும் கிடைக்க கூடாது. இந்த குழந்தை உயிரோடு இருக்கிற ஒவ்வொரு நாளும் எனக்கு அவமானம். சார் அங்க பாருங்க. ஒரேன் அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு. முதல்ல உன்னை காப்பாத்திக்க முடியுதான்னு பாடுற. எங்கடா? யோ சார், இதான் சார் இந்த வீடுதான். யாருகிட்ட
Hey!
காப்பாத்திருவான்.